வணக்கம். இது ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் டிஎன்பிஎஸ்சி நடப்பு நிகழ்வுகள் டே 7ல இருந்து 14 வரைக்கும். ஐ ஹோப் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஓவர் ஆயிருக்கும். எல்லாரும் பேக் டு த ட்ராக், எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆயிருப்பீங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம ஜனவரி 1ல இருந்து 7 வரையிலான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். பார்த்தவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல சிம்லிபால் காய் சட்னி ரிசீவ்ஸ் ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிம்லிபால் காய் சட்னிங்கிறதுக்கு புவிசார் குறியீடு வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. இந்த சிம்லிபால் அப்படிங்கிறது முதல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒடிசாவில் இருக்குது. ஓகேயா, நம்ம இந்த சிம்லிபாலை பத்தி வேற எதுல வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்டா எதுல வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னா, தேசிய பூங்கா நேஷனல் பார்க், சிம்லிபால் நேஷனல் பார்க் வந்துட்டு எங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம சிம்லிபால் புலிகள் காப்பகம் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோன்னா ஒடிசாவில இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இந்த ஜிஐ டேக் இப்ப வந்துட்டு நிறைய ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு ஜிஐ டேக் வந்துட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. எங்களா புவிசார் குறியீடு அப்படிங்கறது கொடுக்குறாங்க. புவிசார் குறியீடுன்னா என்ன? ஒரு பொருள் இந்த நிலப்பரப்புக்கு சொந்தமானது, இதுல இருந்து வந்தாதான் அது வந்துட்டு ஒத்தன்டிக்கா இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து வர்றதுதான் வந்துட்டு ஒரிஜினல். தலப்பாக்கட்டி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திண்டுக்கல் தான் வந்துட்டு ஒரிஜினல். ஸோ அப்போ மத்த இடத்துல இருக்கிறதுலாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அத்தன்டிக் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு குறியீடு வந்துட்டு வழங்குறது தான் என்ன அப்படின்னா ஜிஐ டேக் அப்படின்ட்டு சொல்றது. இந்த ஜிஐ டேக் ரிஜிஸ்ட்ரி புவியியல் குறியீடுகள் பதிவகம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சென்னையில இருக்கு. ஓகேங்களா, எப்போ எந்த வருஷத்துல இருந்து இந்த மாதிரி புவிசார் குறியீடுகள் வந்து வழங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2003ல இருந்து வழங்க ஆரம்பிக்கிறாங்க. முதன் முதல்ல புவிசார் குறியீடு வாங்கின ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டார்ஜிலிங் தேயில. ஓகேங்களா, டார்ஜிலிங் தேயில 2003ல முதன் முதல்ல ஜிஐ டேக் இந்த குறியீடு வந்துட்டு பெற்றது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒடிசாவில ரெட் ஃபீவர் ஆன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு. இந்த சிஞ்சிருக்கான் எறும்பு, இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த சிஞ்சிருக்கான் எறும்பு அப்படிங்கிறது நம்மளோட இதுல வந்துட்டு நீங்க பாக்குறீங்க இமேஜ்ல. எறும்பு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பைசியா இருக்கக்கூடிய ஒரு எறும்பு. இதுக்கு வந்துட்டு தையற்கார எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கு. இந்த எறும்பை வச்சுட்டு சட்னி பண்றாங்க. ஒடிசால இருக்கக்கூடிய பழங்குடியினர் வந்துட்டு சட்னி பண்றாங்க. இந்த சட்னிக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. ஸ்கிளாண்ட் சிட்டி டேக் ஈரநில நகர குறியீடு. ஸோ முத வந்துட்டு ஈரநிலங்கள் அப்படின்னு என்ன, இதுக்கு எதுக்கு வந்துட்டு குறியீடு வந்துட்டு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஈரநிலங்கள் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடியது, கிட்டத்தட்ட இந்த சதுப்பு நிலங்கள் மாதிரி. ஓகேங்களா, இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள சில இது இருக்கும், அதாவது அர்பன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, அந்த அர்பன் ஏரியாக்குள்ள இந்த மாதிரி ஈரநிலங்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஈரநிலம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இதுல நிறைய வந்துட்டு என்ன அப்படின்னா பறவைகள் வந்துட்டு கூடுபட்டும், நிறைய சுற்றுச்சூழலுக்கு தேவையான மிருகங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வசிக்கும். மிருகங்கள் மட்டும் இல்லை, எல்லா வகையான மரங்களும் இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா சுற்றுச்சூழலை வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய அளவுல தன்னோட கான்ட்ரிபியூஷன்ஸை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்ப இந்த நகர்ப்புற இடங்கள்ல வந்துட்டு நம்ம இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஈரநில நகர குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்படுது. இதுக்காக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, சுற்றுச்சூழல் அமைச்சகம். இந்த அமைச்சகம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நாமினேட் பண்ணும். இந்த நாமினேட் பண்றத என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உலகளாவிய அந்த முறையில வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இப்படி செலக்ட் பண்றதுல இந்தியாவின் முதல் வெட்லாண்ட் சிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முதல் ஈரநில நகரம் என்னன்னா உதய்பூர் ராஜஸ்தான். ஓகேங்களா, இந்த உதய்பூரை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஏரிகளின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த உதய்பூர் தான் இந்தியாவுடைய முதல் ஈரநில நகரம்.
இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஈரநில நகரம் அப்படிங்கிறது எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி செல்லுபடி ஆகும், அந்த ஸ்டேட்டஸ் எத்தனை வருஷத்துக்கு செல்லுபடி ஆகும், ஒரு 6 வருடங்களுக்கு வந்துட்டு செல்லுபடி ஆகும். அதை பாதுகாக்கிறதுக்காக நிறைய வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபண்ட் வந்துட்டு வழங்குவாங்க. இது ராம்சார் கன்வென்ஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது இம்பார்ட்டன்ட் ஆனது. ராம்சார் மாநாடு அப்படிங்கிறது 1971 சைன் பண்ணாங்க, 1971 சைன் பண்ணாங்க, 1975 கேம் இன் டு ஃபோர்ஸ் நடைமுறைக்கு வந்தது. இந்த ராம்சார் அப்படிங்கிற இடம் ஈரான்ல இருக்கக்கூடிய இடம். இதுல இருந்தா முத முதல்ல ஈரநிலங்கள்னா இப்படி இருக்கு, இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு மாநாடு நடந்துச்சு. அதன் மூலமா தான் ஈரநிலங்களை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு குறியீடுகளை வந்துட்டு அவங்க வந்துட்டு வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தற்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த மட்டும் மேலும் ஒரு 3 இடங்களை வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈரநில நகரத்திற்காக பரிந்துரை செய்திருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு பாக்குறோம். சிர்பூர் இண்டூர், யஷ்வந்த் சாகர் இண்டோர், நெக்ஸ்ட் போஜ்ங்கிறது போபால்ல இருக்கிறது, இதெல்லாம் பரிந்துரை செய்யப்பட்டது. தமிழ்நாட்டுல கரண்டா ராம்சார் சைட்ஸ் எத்தனை இருக்கு இந்த க்வெஸ்சன் வந்துட்டு கேட்கலாம். 2023 வரைக்கும் ராம்சார் சைட்ஸ் வந்துட்டு எத்தனை இருக்கு, முத வந்துட்டு இந்தியால எத்தனை இருக்கு, அதுல தமிழ்நாட்டுல வந்துட்டு எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியால மொத்தம் 75 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. இதுல தமிழ்நாடு வந்துட்டு இருக்கிறதுலயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ராம்சார் இடங்கள் வந்துட்டு அதிகப்படியாக இருக்கக்கூடிய மாநிலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு. எத்தனை இருக்குன்னா 14 இருக்கு. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. முதல் ஈரநில நகரம் அப்படிங்கிறது உதய்பூர் ராஜஸ்தான், ஓகேங்களா. ராம்சார் கன்வென்ஷன் அப்படிங்கிறது, ராம்சார் மாநாடுங்கிறது ஈரான்ல இருக்கக்கூடிய ராம்சார் அப்படிங்கிற இடத்துல 1971 சைன் பண்ணாங்க. இது எதுக்காக, ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்காக. மொத்தம் இந்தியாவில எத்தனை ராம்சார் இடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மொத்தம் 75 ராம்சார் இடங்கள் இருக்கு. இதுல தமிழ்நாட்டுல இருக்கிறதுலயே அதிகப்படியான ராம்சார் நிலங்கள் இருக்கக்கூடிய இடம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 14 இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போலாம். அடுத்தது யூஎன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் மெம்பர்ஷிப் பொசிஷன் ஃபார் இந்தியா, ஐநா புள்ளியியல் ஆணையத்தின் இந்தியாவுக்கான உறுப்பினர் பதவி, ஓகேங்களா. முத வந்துட்டு புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது 1947 வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சரியா. இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலகளாவிய முறையில ஃபுல்லா அந்த வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற அந்த முறையில வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிஸ்டம்னு உண்டு இல்லையா, புள்ளியியல் அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இப்போ நம்ம இதை பொறுத்த மட்டும் இந்தியாவை பொறுத்த மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு, மகளனோபிஸ், பிசி மகளனோபிஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதுவும் புள்ளியியல் விவரங்களை வந்துட்டு தெரிவிக்கும், சென்சஸ் எடுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு தேவையான புள்ளியியல் தரவுகள் வந்துட்டு நிதி ஆயோக் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் கொடுக்கலாம். அதே மாதிரி உலகம் முழுத்துக்குமான அந்த புள்ளியியல் விவரங்களை எது வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த யூஎன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் அப்படிங்கிறது சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேர்ல்டுலே ஒரு ஹையஸ்ட் பாடி, ஓகேங்களா, உயர்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இதுல மொத்தம் எத்தனை மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்னா 24 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதுல இந்தியா வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ தற்போது நடந்த எலெக்ஷன்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 20 ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டி வின் பண்ணிருக்கு, ஓகேங்களா. வின் பண்ணிட்டு January 1, 2024 இருந்து அதுடைய அந்த டேர்ம் அந்த பதவியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுது. எத்தனை வருஷத்துக்கு இந்த பதவி வந்துட்டு செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 வருஷத்துக்கு, ஓகேங்களா. ஸோ அப்போ இந்தியா யூஎன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷனோட மெம்பர்ஷிப்பை 20 ஆண்டுகளுக்கு அப்புறமேட்டி வின் பண்ணுச்சு. அதுவும் அதோடைய மெம்பர்ஷிப் வந்துட்டு எத்தனை ஆண்டுகளுக்கு வந்துட்டு செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா
ஃபோர் இயர்ஸ்க்கு செல்லுபடியாகும், 4 வருடங்களுக்கு. டிஎன் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் 2024, தமிழக உலக முதலீட்டாளர்கள் சந்திப்பு 2024. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு 3வது எடிஷன் வந்துட்டு நடைபெறுது. ஸோ எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சென்னையில் ஜனவரி 7 மற்றும் 8 இந்த 2 நாட்களில் முக்கியமான சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்துட்டு சைன் பண்ணாங்க, உலக முதலீட்டாளர்கள் வந்துட்டு சைன் பண்ணாங்க. ஸோ இதுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2015 நடந்துச்சு. அப்போ வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. அதுக்கடுத்தது வந்துட்டு செகண்ட் எடிஷன் 2019 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ நடந்துச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 3rd எடிஷன் 2024 நடக்குது. ஸோ இதோடைய இலக்கு என்ன, நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 1 trillion அமெரிக்கன் டாலர் எக்கனாமி பை 2030, ஓகேங்களா? 2030 வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, 1 trillion அமெரிக்க டாலர் பொருளாதாரம் வந்துட்டு வழங்குறது தான் இதுடைய இலக்கு. ஸோ 1 trillion பொருளாதாரம் வழங்குறது அமெரிக்கன் டாலர் எக்கனாமி பை 2030 சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. இதுல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 18% வளர்ச்சி கிட்டத்தட்ட அடுத்து வரும் 7 முதல் 8 ஆண்டுகளில் 18% வளர்ச்சியை தமிழகம் கொண்டால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி 1 trillion அமெரிக்கன் டாலர் எக்கனாமி அப்படிங்கிற அந்த இலக்கை வந்துட்டு அடைய முடியும், ஓகேங்களா? ஸோ இதோடைய ஹைலைட்ஸ் என்ன, சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸ்ரீபெரும்புதூர் ஃபர்ஸ்ட். இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல என்ன அப்படின்னா, சென்னையில இருக்கு. இது நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு பிளேஸ். இந்த பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முழுதும் ஒருங்கிணைக்கப்பட்ட முதன் முதலாக, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸோ இன்டெகிரேட்டட் சோலார் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு செட் பண்றாங்க, ஓகேங்களா? சூரிய சக்தி உற்பத்தி ஆலை அப்படிங்கிறதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்துட்டு கையெழுத்தாகுது. இதை வந்துட்டு செட் பண்ணவும் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தூத்துக்குடி. இந்த தூத்துக்குடியில வந்துட்டு என்ன அப்படின்னா, வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு வியட்நாமஸ் சூரிய சக்தி உற்பத்தி நிறுவனம், ஓகேங்களா? வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற சூரிய சக்தி உற்பத்தி நிறுவனம் எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 12,082 crore இந்த முதலீட்டில் வந்துட்டு கிருஷ்ணகிரியில வந்துட்டு ஒரு மொபைல் அசம்பிளி யூனிட், ஓகேங்களா, மொபைல் உதிரி பாகங்கள் வச்சு இணைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த யூனிட்டை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் வந்துட்டு சைன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு சோலார் உற்பத்தி ஆலை, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. அதுக்கப்புறம் என்னென்னா, தூத்துக்குடி, தூத்துக்குடியை பொறுத்த மட்டும் ஒரு வியட்நாம் நிறுவனம், ஓகேங்களா? ஸோ அது வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு வியட்நாமிஸ்ட் நிறுவனம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், ஓகேங்களா, மின் வாகன உற்பத்தி ஆலைகள் வந்துட்டு நிறுவுறதுக்காக ஒப்பந்தம் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு கிருஷ்ணகிரியில இந்த மாதிரி ஒரு மொபைல் உதிரி பாகங்கள் வந்துட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒப்பந்தம் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுல ஹை இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதிகப்படியான முதலீடு செஞ்சிருக்கிறவங்க ஸோ யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, டாடா பவர், டாடா சக்தி நிறுவனங்கள், நெக்ஸ்ட் அதானி குழுமம், அது வந்துட்டு அதிகப்படியான அந்த முதலீடு வந்துட்டு செஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, சிங்கப்பூரை சார்ந்த செம்காப் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்துட்டு பண்ணியிருக்கு. ஸோ மொத்த முதலீடு வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த முதலீட்டாளர் மாநாடு வந்துட்டு ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மொத்த முதலீடு வந்துட்டு 6.64 lakh crore, ஓகேங்களா? ஸோ 6.64 lakh crore நமக்கு வந்துட்டு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, முதலீடுகள் வந்துட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்ன ஒரு முன்னெடுப்பு வந்து எடுத்திருக்காங்கன்னா, ஸோ இந்த முதலீடுகள் மூலமா வரப்போற இந்த ஃபேக்டரிஸ் வந்துட்டு 50% ஊழியர்கள் வந்து மகளிர் பிரிவுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம LGBTQI மற்றும் மாற்றுத்திறனாளிகள்,
ஓகேங்களா, எல்ஜிபிடி கியூஐ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், லெஸ்பியன், கே இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 5% பணியிடங்கள் கொடுக்கணும், நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கும் 5% பணியிடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த மாநாட்டுல மகளிர் பிரிவுக்கு வந்துட்டு 50% வந்துட்டு ஒர்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் எல்ஜிபிடி கியூஐக்கு 5%, நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கும் 5% வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, இந்தியாவில் முதல் முதலாக அறிமுகங்கள். ஸோ என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் அறிமுகம் செஞ்சிருக்காங்க, ஸோ கடந்த 8-15 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னால என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்துட்டு வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம கீழே டெலிகிராம் லிங்க்ல வந்துட்டு உங்களுக்கு இதற்கு உண்டான அந்த PDF வந்துட்டு ஷேர் பண்ணிருப்பாங்க, அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கோ எதுக்கோ வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா, சரி. ஸோ அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, இந்தியாவில் முதல் அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது, இந்த அடிடாஸ் அப்படிங்கிற நிறுவனம். ஓகேங்களா, இந்த அடிடாஸ்ங்கிறது இந்த ஷூ நிறுவனம். ஸோ அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த அடிடாஸ் நிறுவனம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சீனாவுக்கு வெளியில ஆசியாவில் முதல் மற்றும் ஒரே உலகளாவிய திறன் மையம். ஓகேங்களா, சோ சீனால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சென்டர் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை தவிர்த்து ஏசியால வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் அப்படிங்கறத அந்த அடிடாஸ் வந்துட்டு எங்க ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சென்னையில ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அபவுட் டு பி செட் அப் இன் சென்னை. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நார்த் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பயோடெக் பார்க், வட இந்தியாவின் முதல் தொழில்துறை பயோடெக் பூங்கா. ஓகேங்களா, இந்த பயோடெக் பூங்கா அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ். இந்த பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ் வச்சு அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இண்டஸ்ட்ரியில ஏதாட்டு புதிய முன்னெடுப்புகள், புதிய இன்னோவேஷன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கரும்பு சக்கை அப்படிங்கறத என்னதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கீழே போடுவாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, பேப்பர்ல அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. சோ இப்போ இந்த கரும்பு சக்கையில இருந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் பண்றாங்க. ஓகேங்களா, சோ இப்ப இந்த முன்னெடுப்புகளுக்காக ஒவ்வொரு பொருள்ல இருந்தும் நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு பயாலஜிக்கல் ரிசோர்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு புதிய முன்னெடுப்பு வந்துட்டு எடுக்கலாம். சோ இதுக்குதான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பயோடெக் பூங்கா அப்படிங்கிறது. ஓகேங்களா, சரி. ஸோ அப்ப இந்த பயோடெக் பூங்கா அப்படிங்கிறது எங்க, அதுவும் நார்த் இந்தியால முதல் முதல்ல கத்துவா, ஜம்மு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர்ல கத்துவா அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சோ இது சவுத் இந்தியால எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சென்னையில. ஸோ ஒரு சென்னையில உயிரி தொழில்நுட்ப பூங்கா அப்படிங்கிறது சவுத் இந்தியால சென்னையில ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் குளோபல் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கோரோகா. இந்த கோரோகா அப்படிங்கிறது குளோபல் ஸ்பேஸ் டெக்னாலஜி லிமிடெடோடது. ஓகேங்களா, இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்துட்டு வியரபிள் இந்த இயர் ஹூக்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த செல்போன்ல இருந்து அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இயர் ஹூக்ஸ் மட்டும் கிடையாது, காதில் மட்டும் போட மாட்டாங்க, கையில வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாட்ச் மாதிரி கட்டிப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் வந்துட்டு, ஸோ அது வந்து நம்மளுடைய உடல் டெம்பரேச்சரை, டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த டயபெட்டிஸை, ஓகேங்களா, ஸோ ஹைப்பர் டென்ஷன், பிபி, இது எல்லாத்தையுமே நோட் பண்ணுது இல்லையா. ஸோ அதே மாதிரி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி, மன அழுத்தத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த நேரத்தில் அது குறைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இட் இஸ் அன் ஆன்டி ஸ்ட்ரெஸ் வியரபிள். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா. ஸோ இதெல்லாம் முதன் முதலாக இந்தியாவில் வந்துட்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 2 க்வெஸ்சன் கேட்கலாம். ஒன்று அதிதாஸ். ஓகேங்களா, அந்த அதிதாஸ்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸோ அது கேட்கலாம். ரெண்டாவது, வட இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பயோடெக் பார்க், இண்டஸ்ட்ரியல் பயோடெக் பார்க் அப்படின்னாலே இதுதான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கத்துவா காஷ்மீர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஷ்கார்.
ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னுனா, நம்ம அந்த கீழே பாருங்க, இந்த நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அப்படின்னு. ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு. ஓகேங்களா, தயன்சாந்த்னு உங்களுக்கு தெரியும், பெரிய ஒரு ஹாக்கி பிளேயர். ஓகேங்களா, ஸோ அவருடைய அந்த அவார்டு தான் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேயா, ஸோ இந்திய நாட்டின் மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது, விளையாட்டு அவார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுதான் கேல் ரத்னா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அர்ஜுனா அவார்டு, அர்ஜுனா அவார்டு அடுத்தது இம்பார்ட்டன்ட் ஆனது. துரோணாச்சாரிய அவார்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கோச்சஸ்க்காக, சிறந்த கோச்சருக்காக கொடுத்தது கொடுக்கிறது. ஓகேங்களா, ஸோ துரோணருங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அர்ஜுனர், துரியோதனன் எல்லாத்தையும் வந்து டீச் பண்ணக்கூடிய குரு இல்லையா மகாபாரதத்துல. ஸோ அந்த இந்த துரோணாச்சாரியா அவார்டு அப்படிங்கிறது யாருக்காக உள்ளது அப்படின்னா, நம்மளுடைய கோச்சஸ்க்காக, சிறந்த கோச்சஸ்க்காக வழங்கப்படுறது. ஓகேங்களா, ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் அப்படிங்கிறது ஸோ எதுக்காக வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த கார்பரேட் நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாம என்ஜிஓஸ் ஒரு சில பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்புறம் ஸ்போர்ட் போர்ட்ஸ் இருக்கும், அதாவது மாநிலங்கள் லெவல்லையும் இருக்கும், மத்திய லெவல்லையும் இருக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் போர்ட்ஸ். இவங்க எந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கான முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க, ஸோ இதை வந்துட்டு அங்கீகரிக்கிற விதமா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஓகேங்களா, இதுல வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த ஆண்டு வந்துட்டு ரெண்டு கேட்டகரியில வந்துட்டு அவார்டு வந்துட்டு வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது என்ன அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பட்ஜிங் அண்ட் யங் டேலண்ட். ஓகேங்களா, ஸோ வளர்ந்து வரும் அல்லது திறம் இளம் வாய்ந்த இளம் வீரர்களை வந்துட்டு அடையாளம் காணுதல் அப்படிங்கிறதுக்கு ஜெயின் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா, ஸோ ஜெயின் யூனிவர்சிட்டி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பெங்களூர்ல இருக்கு. இந்த ஜெயின் யூனிவர்சிட்டி வந்துட்டு வளர்ந்து வரும் இளம் வீரர்களை அடையாளம் காணுதல் அப்படிங்கிற கேட்டகரியில அவார்டு வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இப்போ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு டாபிக். ஓகேங்களா, பெரு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, கார்பரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. அதன் மூலமா சில வில்லேஜஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு தத்தெடுத்துப்பாங்க, சில திட்டங்கள்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பான்சர்ஷிப் வந்துட்டு வழங்குவாங்க. சில கலாச்சார பாரம்பரியம் மிக்க சில இடங்கள்ல வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, பாதுகாப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது அந்த கார்பரேட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களுக்கான சமூக பொறுப்பு. அதே மாதிரி விளையாட்டுத்துறைக்கும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஊக்கமளிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஊக்கமளிக்கிற அந்த விதத்துல அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒடிசா சுரங்க தொழில்துறை வந்துட்டு இந்த வாட்டை வந்துட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவார்டு வாங்கியிருக்கு. ஓகேங்களா, சரி. ஸோ அப்ப ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் அப்படிங்கிறது யாருக்காக வழங்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த என்ஜிஓஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மளுடைய அந்த ஸ்டேட் போர்ட்ஸ், கார்பரேட்ஸ். ஸோ இவங்க ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன அங்கீகாரம் கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு அவங்க வந்து என்ன முன்னெடுப்பு வந்துட்டு வழங்குறாங்க, அதுக்காக வழங்கப்படுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் சீட்டாஸ், ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, ஐயூசிஎன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னது, ஐயூசிஎன் என்னது, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். ஓகேங்களா, இயற்கை பாதுகாப்புக்கான பன்னாட்டு ஒன்றியம், இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், இயற்கை பாதுகாப்புக்கான பன்னாட்டு ஒன்றியம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வடகிழக்கு ஆப்பிரிக்கா அப்படிங்கிற இந்த சிறுத்தை இருக்கு இல்லையா, வடகிழக்கு ஆப்பிரிக்கா சிவிங்கி புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சிறுத்தைகள். இவங்களுடைய அந்த நிலையை வந்துட்டு, இந்த சிறுத்தையோட அந்த நிலையை மறுவகை செய்யணும், ரீகிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இந்த ஐயூசிஎன் வந்துட்டு ஒரு செம்பட்டியல் அப்படிங்கிறத வெளியிடும், ரெட் டேட்டா லிஸ்ட் அப்படிங்கிறது. இந்த ரெட் டேட்டா லிஸ்ட்ல உலகத்துல இருக்கக்கூடிய விலங்கினங்கள் எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்க இடத்துல பாருங்க, எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிளாக் கலர்ல கொடுத்துடுறாங்க. எக்ஸ்டிங்க்ட் இந்த வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, வைல்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, காடுகள்லாம் அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. ஆனா இப்ப எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஆங்காங்கே இந்த மாதிரி ஜூல
இருக்கீங்களா, வனவிலங்கு பூங்காக்கள்ல அவங்க ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து அதை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. நெக்ஸ்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது, என்டேஞ்சர்ட் ஆபத்தான நிலையில் உள்ளது, இப்படிலாம் இருக்கு ஓகேங்களா. சோ இதுல இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நார்த் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் சீட்டாவோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வல்னரபிள் ஸ்டேட்டஸ்ல இருந்திருக்கு. இதை எப்படி ரீகிளாசிஃபை பண்ண சொல்றாங்கன்னா என்டேஞ்சர் ஸ்டேட்டஸ்ல நீங்க வந்து மாத்துங்க ஓகேங்களா. சோ வந்து எழுதல் பாதிக்கப்படும் நிலையிலிருந்து அருகி வரும் இனங்களாக நீங்க வந்துட்டு மறுவகைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வல்லுநர் குழு வந்துட்டு பரிந்துரை செஞ்சிருக்காங்க ஓகேங்களா. சோ அப்போ இது வந்துட்டு என்ன ஆகிக்கிட்டே இருக்கு, அருகி வரும் நிலையில வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய அந்த அது வந்துட்டு ஹாபிட்டட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்ங்கிறதுனால அருகி வந்துகிட்டே இருக்கு. இந்தியன் சீட்டா ஸ்டேட்டஸை பத்தி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட் ஓகேங்களா, அழிந்து விட்டது. 1952 வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய சிவிங்க புலிகள் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணம் அதிகப்படியான ஹண்டிங் ஓகேங்களா. ரொம்ப வந்துட்டு அது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்றதுனால அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காணாம போயிட்டு இந்த பிரிட்டிஷார்கள் வந்துட்டு அதிகமா சிவிங்கி புலிகளை வந்துட்டு வேட்டையாடுறதுனால அது வந்துட்டு காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி திருப்பி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த சிறுத்தைகளை ரீஇன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. இந்த ரீஇன்ட்ரடக்ஷன் 2023 அவங்க வந்துட்டு பண்ணாங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குனோ நேஷனல் பார்க், குனோ தேசிய பூங்கா. இந்த குனோ தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த மத்திய பிரதேசத்துல எங்கிருந்த சிறுத்தைகளை தான் வந்து ரீஇன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்பிரிக்கன் சிறுத்தை, அது சவுத் ஆப்பிரிக்கன் சிவிங்கி புலிகள். இந்த சவுத் ஆப்பிரிக்கன் சிவிங்கி புலிகள் அப்படிங்கிறது எங்க உள்ளது அப்படின்னா நமீபியா அப்படிங்கிற ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எடுத்து அறிமுகப்படுத்தினாங்க ஓகேங்களா. 2023 சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் இன் ப்ராஜெக்ட் இன் இந்தியா, இந்தியாவில மீண்டும் சிவிங்கி புலிகளை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக குனோ தேசிய பூங்கா, அது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசல இருக்கு. இந்த மத்திய பிரதேசல இருக்கக்கூடிய அந்த தேசிய பூங்கால வந்து திருப்பியும் சிவிங்கி புலிகளை வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. எங்க இருந்து கொண்டு வந்தாங்கன்னா நமீபியால இருந்து கொண்டு வந்தாங்க. சோ இந்திய சிவிங்கி புலிகளின் அந்த ஸ்டேட்டஸ் என்ன, ஐயுசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முற்றிலுமாக அழிந்து விட்டது, எக்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் அலைன்மெண்ட் மூமெண்ட், அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறது ஓகே. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கதை, நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கோல்டு வார்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும், நடந்துச்சு இப்பவும் நடக்குது ஓகேங்களா. கோல்டு வாருங்கிறது பனிப்போர், பனிப்போர் அப்படிங்கிறப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோவியத்துக்கும் யாருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய அமெரிக்காக்கும் பனிப்போர் அப்படிங்கிறது நடந்துச்சு, சோவியத் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஓகேங்களா. இதுல ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ரஷ்யாவை வந்துட்டு ஆதரிச்சாங்க. ஆதரிச்சுட்டு அவங்க வந்து என்ன சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாசா ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒன்னு சைன் பண்ணாங்க, வாசா பாக்ட் ஏன். சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அமெரிக்காவை ஆதரிச்சாங்க. அவங்க வந்துட்டு என்ன வந்துட்டு சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேட்டோ ஒப்பந்தம் அப்படிங்கிறத சைன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 1961 நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர் அந்த காலத்துல வந்துட்டு நிறைய ஒரு முன்னெடுப்புகள் வந்துட்டு அவர் வந்து செஞ்சாரு, முக்கியமா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சார்ந்து அவர் பெரிய முன்னெடுப்புகள் வந்துட்டு நிறைய செஞ்சாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சில நாடுகள் சோவியத் ரஷ்யாவோடையும் இணைய விரும்பல ஓகேங்களா. அதே சமயத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய அமெரிக்காவோடையும் இணைய விரும்பல. ஏ நாங்க வந்துட்டு யார் கூடயுமே இணைய விரும்பலடா, நாங்க வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நியூட்ரலா இருந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யார்கிட்டையும் சேராம அணி சேராத இயக்கம் அப்படிங்கிறத ஒரு 5 லீடர்ஸ் வந்துட்டு சேர்ந்து அவங்க வந்து பெல்கிரேடுங்கிறது யுகஸ்லேவியால இருக்கு. ஸோ அங்க ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டாங்க ஓகேங்களா, அணி சேரா இயக்கம் அப்படிங்கிறது ஓகே. ஸோ யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யுகஸ்லேவியாவோட தலைவர் வந்துட்டு பிரசிடென்ட் வந்துட்டு டிட்டோ அப்படிங்கிறவர், இது வந்து நமக்கு வந்து புக்ல இருக்கு ஓகேங்களா. ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்டும் கூட, டிட்டோ. ஸோ எகிப்தை சேர்ந்த நாசர் அப்படிங்கிறவர், இந்தியாவுடைய நேரு ஓகேங்களா. நெக்ஸ்ட் குவாமே நக்ருமாங்கிறவர் கானாவின்
பிரசிடென்ட், சுகார்னோ இந்தோனேசியா பிரசிடென்ட். சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பெல்கிரேட் கான்ஃபரன்ஸ். பெல்கிரேட் தான் அப்போ அணிசேரா இயக்கத்துடைய முதல் கான்ஃபரன்ஸ், ஓகேங்களா? பெல்கிரேட் கான்ஃபரன்ஸ் யுகோஸ்லேவியால 1961 இங்க அணிசேரா இயக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு சைன் பண்ணாங்க, ஓகேங்களா? தற்போது இதுல வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு 120 countries வந்துட்டு இப்ப வந்துட்டு மெம்பர்ஷிப்ல இருக்காங்க. இதோடைய 19வது சமிட் வந்துட்டு எங்க நடந்துச்சு தற்போது, ஓகேங்களா? எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உகாண்டா, உகாண்டால கம்பாலால நடந்துச்சு, ஓகேங்களா? சோ அப்போ நேரு, குவாமே நிக்ருமா, அப்புறம் வந்துட்டு நாசர், நெக்ஸ்ட் வேற யாரெல்லாம், நம்மளுடைய சுகார்னோ, ஓகேங்களா, நெக்ஸ்ட் டிட்டோ, எல்லாரும் இருக்காங்க இதுல, நம்ம பாத்துக்கலாம். ஏ ரைட், உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, mock classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hi-Tech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.